இயற்கையின் குரல். வையத்தின் வைகரை விடியலாய் மாற்றம் பல பெற்று மகத்துவமான நாகரீக உயிராய் வளர்ந்தான் மனிதன். காரிருளிலும் அவன் கண் உறங்காது கடும் சாதனைகள் புரிந்தான். ஆனால் கன்று தாயை மறந்தது போல் ஈஞ்ச இயற்கையை மறந்தது மானுடம். விழிகள் இருந்தும் குருடனாய், செவிகள் இருந்தும் செவிடனாய், வாய் இருந்தும் உண்மையாய் சிதைத்தான் தன் அன்னையை. கதிரவன் ஒளியிலும் தீச்சுடர் மறைந்து உறங்குவது போல் அன்னையின் அன்பிலும் அனல் தோன்றிற்று. கொரோனா என்னும் ஒற்றை சொல் மானுடத்தின் வேரை அசைத்து விட்டது. சந்திரனை தொற்று சாதித்த கரங்கள் சாமானிய கிருமியை கண்டு நடுங்குகிறது. சரித்திரம் புரிந்த விஞ்ஞானம் நிலை தடுமாறுகிறது. அறிவு என்னும் அகங்காரம் அறிவற்று திரிகிறது. இப்போது சொல்கிறார் அன்னை, அன்பே என்னை மறந்த போதிலும் உன்னை மறக்கவில்லை மகனே. அன்பே கொரோனாவிலிருந்து தப்பிக்க உபாயம் இதுவே கேள். இன்னல் நிறைந்த உலகில் தனித்து இல்லத்தில் இறைப்பாருவாயாக. ஈன்ற பெற்றோரை கவனித்து இரு உடலை உபசரித்து இரு. உடலால் தனித்து உள்ளத்தால் இணைந்து இயற்கையோடு வாழ். நானே உன்னை வழி நடத்துவேன், இன்னலை நீக்கி விடுவேன். பொறுமையுடன் காத்திரு. இப்படிக்கு உன் அன்பு அன்னை இயற்கை.